ஹலோ கைஸ், வெல்கம் டு நாண்டி கேசல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். இது வந்து அண்ணா நகரில் இருக்குது. எஸ், இந்த ரெய்னி சீசன்னாலே நமக்கு ஈவினிங் டைமில் எதனா சுட சுட சாப்பிடணுன்னு தோணும். அதுக்கு ஏற்ற எக்ஸாக்டான ஒரு பிளேஸ் தாங்க இது. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்துட்டு நம்ம இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஷாப்புமே வந்து கண்டெய்னரால் வந்து செய்யப்பட்டிருக்கு. இங்கே வந்து கிட்டத்தட்ட 40 ஷாப் வந்து இந்த தெருவில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட 2000 டிஷ்ஷஸும் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து நான் ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறதில்ல, இங்கே இருக்கிற ஷாப்ஸ் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கடை வந்து பார்த்திங்கன்னா, பிபிக்யூ ஆன் பைக்குன்னு இருக்குது. இதுதான் வந்து எல்லோருடைய ஃபேவரட் ஷாப். ஏன்னா இங்கே சிக்கனில் வந்து ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் இருக்குங்க. க்ரீன் சிக்கன், ஹரியாலி சிக்கன் டிக்கா, மலாய் சிக்கன், அப்புறம் ஸ்மோக்டு தந்தூரி சிக்கன் கபாப், இந்த மாதிரி சிக்கனில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம உள்ளே என்டர் ஆனோடனே இந்த கடை தாங்க ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் படும். ஸோ இங்கே நிறைய டிஷ்ஷஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சிக்கன் லவ்வர்ஸ் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்க்க போகிற ஷாப் வந்து பார்த்திங்கன்னா, பாயாஞ்சாலர். இங்கே வந்து ஆப்பமும் பாயாமும் தான் ரொம்ப ஃபேமஸாக. அதுவும் இல்லாமல் இங்கே இவங்க பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ஹோம்மேடாங்க. அது போக ஆம்லேட், ஆஃப் பாயில், ஆட்டுக்கால் பாயா, அது எல்லாமே இங்கே நமக்கு வந்து தராங்க. அடுத்தா பார்க்க போகிற ஷாப் பார்த்திங்கன்னா, மாம் சீ ஃபுட். இது சீ ஃபுட் லவர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஷாப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ப்ரான் பிரெட் ஆம்லெட் கொடுக்குறாங்க, அப்புறம் இட்லி மீன் குழம்பும் அவைலபிளாக இருக்குது. அது போக ப்ரான் ஃபிஷ், இங்கே யூஸ் பண்ணுற ஸ்குவிட் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷுன்னு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் சாண்ட்விச். இங்கே ஒரு ஸ்பெஷலான மேட்டர் இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 70 வெரைட்டிஸ் ஆஃப் மோமோஸ் இருக்கான். அதுவும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. மெனு கார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் வந்து ஃப்ரைடேன்னு ஒரு ஷாப் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ ஷாப். அதாவது நம்ம குடிக்கிற மாதிரி சூடான டீ கிடையாது, எல்லாமே வந்து கோல்ட் டீ தான். இங்கே வந்து நம்ம ஓனாக வந்து டீ அண்ட் பேர்ல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பபுள் டீயும் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது மாமி சூப். இங்கே வெஜ் அண்ட் டொமேட்டோ சூப் மட்டும் இல்லாமல் வல்லாரி, மணத்தக்காளி, முடக்கத்தான் கீரை, அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் சூப் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. ப்ரைஸும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தாங்க இருக்குது. அடுத்தது ஆரோ பீஸா. இது பாண்டிச்சேரியோட ஸ்பெஷல்னு சொன்னாங்க. இந்த பீஸா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமையில் தான் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க அவன் யூஸ் பண்ணி பேக் பண்ணுறதே இல்லையா, ஃபுல்லாக வுட் அண்ட் ஃபயர் வச்சு தான் எல்லா பீஸாவும் வந்து பேக் பண்ணி எடுக்கிறாங்க. நமக்கு பீஸாவோட சைஸ்னால் ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு தான் தெரியும். ஆனால் இவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு சைஸ் வச்சுருக்காங்க கிராண்டுன்னு. அதோட இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 inches சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஃபேமிலியை சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஃபேமிலி பீஸாவாக இருக்கும். அடுத்து நாங்கள் உள்ளே வரும்போது எங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண பிளேஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரானிஸ் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரான் பேஸ்டான ஸ்டார்டர்ஸ் வந்து செஞ்சு கொடுக்குற ஷாப் தாங்க. இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரான் பார்பிக்யூஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஒரு ஒரு பார்பிக்யூமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அரோமா அண்ட் ஃப்ளேவரில் வந்துருக்கு. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அடுத்தது நாசி கொராங்கிற ஒரு ஷாப் தாங்க. இங்கே வந்து சம்பல்ரோ டிஷ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரி இடங்களில் வந்து ரொம்பவே காமனான ஒரு ஃபுட். அண்ட் இவங்க வந்து இங்கே எல்லாமே வந்து சீரக சம்பாரிசி யூஸ் பண்ணுறது தான் வந்து சமைக்கிறாங்களாம். ஸோ கஸ்டமர்ஸ் மேலே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக ஷாப் பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர். எஸ், நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ஃபைனல் டச் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்க்கு வரலாம். இங்கே டெசர்ட்ஸ், ஃபலோடா, ஜூஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் கேக்ஸ், ட்ரஃபிள்ஸ், ப்ரௌனிஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அடுத்தது பொரிச்ச பரோட்டான்ற ஷாப். நாங்கள் வந்து எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான கிழி பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பரோட்டாக்கான ஃபேமஸான ஷாப்பாங்க. அடுத்தது டச் டோனட்ன்ற ஷாப் தாங்க. இங்கே டோனட்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. க்ரீம் டோனட், சாக்லேட் டோனட், மேங்கோ டிலைட் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. டோனட் லவர்ஸ் வந்து இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அப்படியே நேராக வந்து ரைட் எடுத்திங்கன்னா, இங்கே மிசிபி ஃப்ரைட் சிக்கன், ஒரு சிக்கன் ஷாப் இருக்குது. மெரினான்னு ஒரு சீ ஃபுட் ஷாப் இருக்குது. இந்த மெரினாவில் வந்து ஸ்குவிட்டு, டக்கு அதெல்லாம் வந்து 65 மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கேஎஃப்சி சிக்கன் லவ்ன்றதுனால அவன் இந்த ஷாப்பை வந்து பிடிச்சிட்டா. சரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நான் தலையை விட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே சிக்கன் பாப்கார்ன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஆனால் இங்கே பேமெண்ட் வந்து டைரெக்டாக நம்ம கேஷோ கார்டோ கொடுத்து பே பண்ண முடியாது. இந்த கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு இருக்கிற ஒரு கார்டு வந்து இருக்குது. அந்த கார்டில் வந்து நமக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அடிக்கடி வரவங்களாக இருந்தால் நிறைய அமௌண்ட் போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இப்போ இங்கே ஒன் டைம் தான் விசிட் பண்ண வந்திருக்கூடாது. எங்களுக்கு என்ன 2 டிஷ் ஆர்டர் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் மட்டும் நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம். Thank you.
போட்டு கொடுத்துருக்காங்க. புல்லி வந்து போன்லெஸ் தான், ஸோ இது வந்து வாங்கி சாப்பிடலாம். ஓகே தான். அடுத்ததாக நாங்கள் ஆர்டர் பண்ண கிழி பரோட்டா வந்துருச்சு. அது அப்படியே வாழையில வச்சு சுட்டு கொடுத்துருந்தாங்க. சுட சுட செம்ம வாசனையோடு இருந்துச்சுங்க. வந்து செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக நிறைய சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா சிக்கனுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பீஸும் வந்து நான் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வச்சுருக்காங்க குருமாவும் அந்த ஸ்டஃபிங் வந்து சேர்த்து சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. கடைசியாக எனக்கு ஒரு லெமன் சோடா குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்பிளாஷ்ன்ற ஷாப்புக்கு வந்து ஒரு லெமன் சோடா ஆர்டர் பண்ணி குடித்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். You just want a hope.